Hi friends, welcome back to my channel. If you are new to the channel, subscribe to the channel and click the bell icon. If you want to see an interesting recipe, lemon coriander chicken. But recipe pannadhu ku munnadi na ungakitta oru vishayam illa oru rendu vishayam vandu kaatnu appdi nanichen. First vandu na enoda pona vlog la paathirpeenga na vandu oru 3D puzzle pannitiruken appdi sonna adha na complete pannita adha ungalku kaamikira adha eppadi vandirukku appdi solitte vaanga paakalam. So idha andha complete panna 3D puzzle na I think oru 4 to 5 weeks aachu nanika adha fulla complete pannadhukku idha ungalku close up la kaamikiren. அடுத்த முக்கியமான விஷயம் நான் இன்னொரு பிளாக்ல வச்ச செடியெல்லாம் லைட்டா முளைச்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க செம்ம அழகா இருக்கு இந்த பாட்ல பாத்தீங்கன்னா நான் வெந்தயம் போட்டிருந்தேன் மேத்தி சீட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஏரியால மட்டும் பஞ்சா வளர்ந்து வந்திருக்கு மீதி ஏரியால எல்லாம் இப்பதான் லைட்டா வளர் முளைவிட்டிருக்கு சோ இந்த பாட்ல பாருங்க ஏற்கனவே இருந்த மின்ட் எல்லாம் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு நான் வச்சது எதுவும் இதுவரைக்கும் காயல சோ நல்லா வளரும் அப்படி நினைக்கிறேன் பார்க்கலாம் So, now we will start the recipe. First, we will add chicken. Chicken is the whole chicken. We will add the whole chicken and with skin. So, we will remove the skin. We will cut the skin. So, in the lemon coriander chicken, the main ingredient is lemon and coriander. So, in the whole chicken, we have a bunch of kothamalli. Now, we prepare a marinade for the chicken. So, add the ingredients. First, we add ginger garlic paste. We add a whole chicken. Add 4 tablespoons ginger garlic paste. Add 1 tablespoon coriander and lemon paste. Add 80 ml. Add 8 ml. Add 80 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 ml.
வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு அரை டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். இதுல வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ண போறேன். இப்போ இதுல கடைசி இன்கிரிடியன்ட் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து கெட்டி தயிர் ஆட் பண்றேன். இப்போ இதெல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து mix பண்ணலாம். சோ இப்போ அந்த மாரினேட்ல வந்து chicken எல்லாம் நல்லா mix பண்ணிட்டேன். இப்போ இத வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிரலாம். இந்த மாதிரி ஒரு கிளிங் கிளிங் வச்சு இத க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் இத வந்து ஒரு ஃபிரிட்ஜ்ல வந்து 2 hoursக்கு மாரினேட் பண்ண போறேன். நீங்க வந்து எவ்வளவு நேரம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி மாரினேட் பண்ணிக்கலாம். பட் மினிமமா 30 minutes to 45 minutes வரைக்கும் பண்ணா நல்லா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மாரினேட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து chicken வந்து ஜூசியா நல்லா இருக்கும். இப்போ இத ஃபிரிட்ஜ்ல வச்சிரலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு. chicken வந்து நான் ஒரு 15 minutes க்கு முன்னாடியே ஃபிரிட்ஜ்ல இருந்து வெளியில எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு grill panல நம்ம அதை fry பண்ணலாம். இது ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்றேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்மளோட chicken இதல ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து இத வந்து நான் அப்படியே ஃபிளிப் பண்ண போறேன். வாவ், அந்த grill marks எல்லாம் செம்மயா வந்திருக்கு.
அவ்வளோதான், சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து சாப்பிட போறேன். நீங்களும் கண்டிப்பா இதை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சிக்கன் கூட இந்த கொரியாண்டர் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.